தமிழில் முதன்மையான அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடிபறக்குது சிறப்பு நேர்காணல் பகுதியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு தோழர் தியாகு அவர்கள். வாருங்கள், அவரோடு ஒரு சிறப்பு கொடிபறக்குது நிகழ்ச்சி. வணக்கம் தியாகு சார். வணக்கம். பெரியாருடைய 143வது பிறந்த நாளை ஒட்டிதான் இந்த சிறப்பு நேர்காணலை நான் வந்து அமைச்சிருக்கிறேன் உங்களோட. காரணம், நீங்க வந்து தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய தலைவராக இருந்தாலும் கூட கம்யூனிசம், புது உடைமை, திராவிடம், பெரியாரியம் அப்படின்னு சொல்லி பலவிதமான தத்துவங்களை தொட்டு பேசக்கூடிய ஒரு ஆளுமை நீங்க. ஸோ அந்த அடிப்படையில உங்ககிட்ட பெரியாரும் தமிழ் தேசியமும் அப்படிங்கிற ஒரு ஒரு தலைப்பின் கீழாக சில முக்கியமான வினாக்களை நான் தொடுக்க விரும்புறேன். ஸோ என்னுடைய முதற்கட்ட கேள்வியா நான் பாக்குறது, இந்த காலகட்டத்திலும் பெரியார் வந்து ஒரு பேசுபொருளா இருக்கிறாரு, பெரியார் இன்னும் ஒரு விவாதத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, ஒரு பரபரப்பான ஒரு நபராகவே இருக்கிறாருன்னா அதனுடைய ரகசியம் தான் என்ன? பெரியாரை பற்றிய ஒரு நறுக்கிலிருந்து நான் தொடங்குகிறேன். தமிழினத்தின் தன்மான அடித்தளம், சமூக நீதி புத்தமைப்பின் உலைத்தளம், தந்தை பெரியார் விடுதலை சிந்தையின் விளைநிலம், இது நான் அவரை பற்றி எழுதிய 4 வரி நெருக்கு. இதுதான் பெரியாரை பற்றி என் பார்வையினுடைய சாரமே இதுதான். இதிலிருந்து நான் வர்றேன். தந்தை பெரியார் அவர்கள் 1925 குடியரசு இயக்கத்தை தொடங்கினார். அது ஒரு சுய இயக்கத்தின் தொடக்கமாக அமைந்தது. சுயமரியாதை இயக்கம் அப்போதுதான் தொடங்கப்பட்டது. அந்த இயக்கத்தை ஒரு வரலாற்று நோக்கில் நாம் பார்க்கும்போது தமிழ் தேசிய இனம் தன்னைத்தானே இனங்கண்டு கொள்ளுகிற போராட்டத்தின் தொடக்கம்தான் சுயமரியாதை இயக்கத்தின் தொடக்கமும் குடியரசு இயக்கத்தினுடைய தொடக்கம் ஆகும். ஏனென்றால் தமிழ் தேசியம் என்பது மொழிவழி தேசியம் மட்டுமல்ல, அது சாதி ஒழிந்த சமூக நீதி சார்ந்த நிகர்மையை வலியுறுத்துகிற ஒரு தேசியம். ஒரு நாணயத்திற்கு 2 பக்கங்கள்னு சொல்வாங்க. ஒரு பக்கம் மட்டும் இருக்கிறது ஒரு நாணயம் அல்ல, 2 பக்கமும் இருந்தாதான் அது செல்ல முடியாது. பெரியார் என்கிற நாணயமும் 2 பக்கம் உடையவன். ஒன்று தமிழ் தேசியம், இன்னொன்று சமூக நீதி. இந்த இரண்டின் இடையுறவினுடைய அடையாளமாக நாங்கள் பெரியாரை பார்க்கிறோம். அந்த கோணத்திலிருந்துதான் பெரியாருடைய வரலாற்று பங்களிப்பை நாங்கள் மதிக்கிறோம். இப்போ பொதுவா ஒரு கருத்து வந்து சமீப காலங்கள்ல நீங்க சமூக வலைதளங்கள்ல பேசுறதும் சரி, மேடைகள்ல பேசப்படுறதையும் சரி பார்த்திருப்பீங்க, பெரியார் வந்து திராவிடத்தினுடைய அடையாளம், பெரியார்னாலே திராவிடம் தான், திராவிடத்தின் அடித்தளமே பெரியார் தான் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. இங்க ஒரு சிலர் தமிழ் தேசியம் பேசுபவர்கள் பெரியாரை தமிழ் தேசியத்தின் அடையாளமா ஏற்க முடியாது அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. பெரியார தமிழ் தேசியத்தின் அடையாளமா நிறுவ முடியும்னு நீங்க நம்புறீங்களா? அப்படி நிறுவ முடியும்னா எப்படி நிறுவ முடியும்? ஒவ்வொன்னா சொல்றேன். பெரியார் 1956 மொழிவழி மாநில அமைப்புக்கு பிறகு திராவிட நாடு என்ற கோரிக்கையை கைவிட்டார். திராவிடமாம் வெங்காயம் என்றே பேசினார். திராவிட நாடு கேட்பது ஒரு மோசடி என்று குறிப்பிட்டார். எனவே அவரை வந்து இந்த திராவிடத்திற்கு சான்றாக அவரை அழைக்க முடியாது. அது ஒரு கட்டத்தில் அவர் வந்தார். ஆரம்பிக்கும் போது அவர் வந்து 1937 ராஜாஜி அமைச்சரவை வந்து 38 மொழி போராட்டத்தின் போது தமிழறிஞர்களோடு இணைந்து அவர் எழுப்பிய முழக்கம் தமிழ்நாடு தமிழருக்கேதான். அப்பெல்லாம் திராவிட நாடுங்கிற பேச்சே இல்லை. அவருக்கு முன்னாலே ஜஸ்டிஸ் கட்சியெல்லாம் இருந்துச்சு. ஆனா 37 தேர்தலில் அவங்க தோல்வி அடைந்த பிறகு அடியோடு தனிமைப்பட்டு போகாமல் இருப்பதற்காக பெரியாரை தலைவராக தேர்ந்தெடுக்க முன் வந்தார்கள். பெரியார் ஒரு சில நிபந்தனைகள் போட்டார். அவருக்கு ஒரு பக்கம் அவரா வந்து ஒரு தனி இயக்கத்தை ஜீவா சிங்காரவர்களோடு சேர்ந்து நடத்துவதற்காக ஒரு ஈரோட்டு திட்டம்னு போட்டார். அந்த திட்டத்தில் அவரால் தொடர முடியாத ஒரு அரசியல் நெருக்கடி அவருக்கு இருந்துச்சு. அந்த நேரத்தில் நீதி கட்சி அவரை போய் அணுகிறார். அப்ப அவரு அதை ஏற்றுக்கொண்டு நீதி கட்சி தலைவராயினார். நீதி கட்சி தொடங்கி அவர் அந்த கட்சியோடு பயணப்படுறாரு. 1946 அவங்க வந்து தனியா அமைப்பு தொடங்குறாங்க. மாநாட்டில் அமைப்பு தொடங்கும் போது இந்த திராவிடர் கழகம் என்ற பெயரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கு அவங்க அன்னைக்கு இருந்த சென்னை மாகாண அமைப்பும்
கட்சி தலைமையில் இருந்த பல்வேறு இனத்தவர்களை ஒன்றுபடுத்துகிற தேவை, இதையெல்லாம் வச்சு எடுத்தார். அந்த பெயர் சரியானா சரியில்லை, நான் வந்து அதுல உடன்பாடு இல்லை. திராவிடர் என்ற ஒரு இனம் இல்லை, திராவிடம் என்ற ஒரு மொழி இல்லை, திராவிடம் என்ற ஒரு நாடும் இல்லை. ஆனா இதுல மாறி மாறி பல விதமான கருத்துக்களை பேசி இந்த திராவிடத்தை தூங்கினாங்க. ஆனால் 56 மொழிவழி மாநில அமைப்புக்கு பிறகு பெரியார் திராவிடம் பேசுவதை கைவிட்டு விட்டார். திராவிட நாடுகிற கோரிக்கையும் கைவிட்டார். திராவிட நாடு கேட்கிற திமுக போராட்டம் நடத்தும் போது இது ஒரு மோசடி என்று அறிக்கை விட்டார். திராவிட நாடு கேட்பதே மோசடி, உனக்கு துணிச்சலா இருந்தா நீ தமிழ் தமிழ்நாடு கேட்கணும், சுதந்திர தமிழ்நாடு தான் வேண்டும், சுதந்திர தமிழ்நாடு ஏன் வேண்டும் என்று வீரமணியே புத்தகம்னா எழுதினார். ஆனால் இறுதியா அவர் வந்து 73 மறையும் போது இறுதி உரையிலேயே தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கத்தை எழுப்பினார். நான் சொல்லக்கூடிய அந்த இரண்டு நிலைப்பாடுகள், சாதி ஒழிப்பையும் தமிழ் தேசியத்தையும் இணைக்கிற நிலைப்பாட்டுக்கு அந்த அவருடைய இறுதி உரையே சான்றாக இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, பார்ப்பான் பணக்காரன் படிப்பாளி அதிகாரி ஒழிய வேண்டும் என்றால் டெல்லியின் ஆதிக்கம் ஒழிய வேண்டும் என்று சொல்லி, சாதி ஒழிப்பிற்கும் தில்லி அரசு ஆதிக்கம் ஒழிய வேண்டும் என்பதற்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவை அவர் வலியுறுத்தினார். ஒன்று. இரண்டாவது, அவருடைய மொழி கொள்கை தவறா இருந்துச்சு, அது உண்மைதான், அதுக்கு வந்து மாற்று கருத்து நான் மறுக்கல. நேரடியாக அவரை மொழியின் பெயரால தமிழ் தேசியத்துக்கு அழைத்து வர முடியாது, ஒரு இடைவெளி இருக்குது. ஆனால் தில்லி ஆதிக்கத்துக்கும் இந்திய அரசமைப்புக்கும் எதிராகத்தானே தமிழ் தேசியம் உருவாக முடியும், மலர முடியும். தில்லி அரசமைப்புக்கு உட்பட்டு அதனோடு மற்றவர்கள் அவருக்கு கீழிருந்தவர்கள் சமரசம் செய்து கொண்ட போது அவர் சமரசம் செய்து கொள்ள மறுத்தார். அரசமைப்பு சட்டத்தை ஒருபோதும் அவர் ஒத்துக்கொள்ளல, இந்திய தேசப்படத்தை ஒருபோதும் அவர் ஒத்துக்கொள்ளல, தன்னை இந்தியர் என்று ஒருபோதும் அவர் சொல்லிக் கொள்ளல. இது எல்லாத்திலுமே அவர் தெளிவா இருந்தார். இதனாலையும் தமிழ் தேசியத்துக்கு அவர் தேவை. இன்னும் சொல்ல போனால், சாதி ஒழிப்பு போராட்டத்திற்காக அவர் 57 அந்த அரசமைப்பு சட்டத்தை எரித்து விட்டு சிறை சொல்லும் போது அவர் எல்லாம் அவருடைய தொண்டர்கள் என்ன சொல்ல சொன்ன எழுதினார்னா, விடுதலையில் எழுதினார், என்ன வாக்குமூலம் கொடுக்கணும், வாக்குமூலம் என்ன தெரியுங்களா, இந்த அரசமைப்பு சட்டம் சாதியை பாதுகாக்கிறது, சரி இதை திருத்துவதற்கான உரிமை எனக்கு இல்லை, இதை என்னால் திருத்த முடியாது, எனவே நான் எரித்தேன், இதுதான் அவர் கொடுக்க சொன்ன வாக்கு. அப்ப இந்திய அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்து இந்தியா என்கிற கட்டமைப்பை நிராகரித்த ஒருவரை தமிழ்த் தேசியம் அரவணைத்துக் கொள்ள வேண்டாமா, தமிழ்த் தேசியம் அவருடைய வழியைத்தான தொடர்கிறது. ஆனால் நாங்க வந்து ஒரு வகையில் பெரியார் கொடுத்த தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கத்தினுடைய வழியில் தொடர்வதாக நாங்கள் நம்புகிறோம். அதுதான் தமிழ்த் தேசியத்துக்கும் அவருக்கும் இருக்கிற தொடர். நீங்க சொல்லும் போதே ஒரு வார்த்தை குறிப்பிட்டு இருந்தீங்க, அவருடைய மொழி கொள்கையில எங்களுக்கே கூட முரண்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தீங்க. அவர் தன்னுடைய வாழ்நாள்ல வந்து தமிழ் மொழியை வந்து ஒரு காட்டு மிராண்டி மொழி அப்படின்னு சொல்லிட்டாரு. தமிழர்களை, குறிப்பாக தமிழ் இலக்கியங்களை வந்து மிகவும் கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறாரு. அதுல வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த சமூகத்திற்கு தேவையில்லாத அழுக்குகள் அப்படின்னு பேசியிருக்கிறாருன்னு தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் மொழி ஆர்வலர்கள் நிறைய பேர் வந்து அவரை இன்னுமே கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த கருத்துக்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, நானும் இன்றும் திறனாய்வு செய்கிறேன். பெரியாரின் மொழி கொள்கை தவறானது. ஒருத்தருடைய மொழி கொள்கை தவறானது என்பதால் அவருடைய முழுமையான ஒரு வரலாற்று பாத்திரத்தை நாம மதிப்பீடு செய்யும் போது அந்த கொள்கையை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அந்த ஒன்றை மட்டும் வைத்து மதிப்பீடு செய்ய முடியாது. பெரியாருடைய மொழி கொள்கை சரியானது இல்லைன்னா வேற யாரோடது சரியானது? அம்பேத்கருடைய மொழி கொள்கை சரியானதா? இல்ல. மொழிவழி மாநிலங்கள் அமைக்கலாம், ஆனா அந்த மாநில மொழி அங்க ஆட்சி மொழியா இருக்கக்கூடாதுன்னு. சமஸ்கிருதத்தையே தேசிய மொழி ஆக்கலாம் என்ற கருத்தை சொன்னாரு. அவருக்கு வந்து தேசிய மொழிகள் அவற்றுக்கு அங்கீகாரம் இதை பற்றி பார்வை அம்பேத்கருக்கு இல்லை. அவர் மொழிவழி சமத்துவம் இல்லை என்பதை பற்றி அதிகமா பேசுனதும் கிடையாது. வேற யார் எடுத்துக்கிறது? அண்ணாவினுடைய மொழி கொள்கை சரியா? அவரும் பெரியாருடைய அதே இருமொழி கொள்கையை தான் வலியுறுத்தினார். அண்ணா தமிழை ஏத்தினார், போற்றினார், உயர்த்தி பேசினார், அழகாக தமிழ் பேசினார். ஆனால் ஆங்கிலத்தையும், அயல் மொழியாகிய ஆங்கிலத்தையும், தாய்மொழியாக தமிழையும்
ஒரே தட்டில் வைத்து பார்த்தார். அதான் இருமொழிக் கொள்கை. இதன் மூலம் அவர் ஆங்கில ஆதிக்கத்திற்கு வழிவகுத்தார். அப்ப அண்ணாவின் மொழிக் கொள்கை சரியில்லை. கம்யூனிஸ்ட் இயக்கங்களுடைய மொழிக் கொள்கை சரியா இருந்துச்சுதா? தவிர்க்க முடியாமலே இந்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு அவங்க பேசினாங்க. இந்தி தான் ஆட்சி மொழியா வந்தாகணும், என்னைக்காவது ஒரு நாள் அதை திணிக்க மட்டும்தான் கூடாது. இதான் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய அணுகுமுறையா இருந்துச்சு. அதனால வேண்டி பல பேர்த்த மொழிக் கொள்கை தவறா இருந்திருக்கு. பெரியார் வந்து அதை ரொம்ப வெளிப்படையாகவும் கரடுமுரடாகவும் வெளிப்படுத்தின. நான் அடிக்கடி சொன்னேன், பெரியார் அவர் அளவில் ஒரு தமிழ் அறிஞர் அல்ல. அவர் ஒன்றும் தமிழில் நான் கற்று துறை போகியவன் என்று கூறிக்கொண்டதில்லை. ஆனால் அவரை சுற்றி சிறந்த தமிழ் அறிஞர்கள்லாம் இருந்தார். இயக்கத்துக்குள்ளே இருந்தாங்க, இயக்கத்துக்கு வெளியில் இருந்தார். பாவேந்தர் இருந்தார், பொன்னம்பலனார் இருந்தார், ராமநாதன் இருந்தார், எத்தனையோ தமிழர்கள் அவரை சுற்றி இருந்தார். அண்ணால வெளியேறி வர்ற வரைக்கும் அவர் கூட தானே இருந்தார், தொடர்ந்து இருந்தார். இன்னைக்கு வெளியில இயக்கத்துக்கு வெளியில மறைமலையடிகள், சுபசுந்தர பாரதியார் போன்ற பலரும் அவருக்கு நெருங்கிய நண்பர்களாகவும் அவரோடு எல்லாவற்றிலும் கலந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் இருந்தார். பல விஷயங்கள்ல மறைமலையடிகள் பெரியார் ஏற்றுக்கொள்வாரான்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லும் போது பெரியார் ஆம் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று பேசியதெல்லாம் இருக்கு. அதனால அந்த தமிழறிஞர்களிடமிருந்து அவருக்கு எந்த அளவுக்கு செய்திகள் கிடைத்தன, எந்த அளவுக்கு உள்வாங்கினார் என்பது நமக்கு தெரியாது. அதில் அவரிடம் முரண்பாடுகள் வந்துச்சு. ஒரு கட்டத்தில் திருக்குறளை பழித்தார், இன்னொரு கட்டத்தில் எல்லாரும் சொன்னதற்கு பிறகு ஆஹா திருக்குறள் இவ்வளவு அருமையான நூலா, நானே திருக்குறளுக்கு மாநாடுகள் நடத்துகிறேன் என்று நடத்தினார். இப்படி ஒரு முரண்பாடுகள் அவர்கிட்ட வந்துச்சு. நான் என்ன கேட்கிறேன், அவர் என்ன நினைச்சாரு, தமிழ்ல என்ன இருக்கு, பக்தி இலக்கியம் தானே இருக்கு அப்படின்னா. அவருக்கு என்ன தெரியாம போச்சு, சங்கத்தமிழ் பற்றி தெரியல. சங்கத்தமிழ் பக்தி இலக்கியம் அல்ல, அது வாழ்விலக்கியம். தொல்காப்பியம் பற்றி தெரிஞ்சிருந்தா அவர் தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொல்ல முடியுமா? தமிழ்ல கிடைத்திருப்பதில் மிகவும் தொன்மையான இலக்கியம் தொல்காப்பியம் தான். தொல்காப்பியத்துக்கு முன்னால் இருந்த இலக்கியங்களா அழிஞ்சு போச்சு. தொல்காப்பியம் எவ்வளவு சிறந்த ஒரு கலை களஞ்சியம், அனைத்து துறைகளையும் அளாவிய ஒரு பேர் இலக்கியம் அது. உலகத்தில் தொல்காப்பியத்துக்கு நிகராக அந்த காலத்தில் வேறு எந்த இலக்கியமும் இல்லை. தொல்காப்பியம் என்ன பக்தி இலக்கியமா? இல்லை. பக்தி இலக்கியமும் கூட பெரியார் கருதியது போல வெறும் கடவுள் நம்பிக்கையை பரப்புகிற இலக்கியங்கள் அல்ல. சேக்கிழாருடைய பெரிய புராணம்னா அது ஒரு வரலாற்று பெட்டகம். அந்த காலத்திய வரலாற்றையும் அதற்கு முன்காலத்திய வரலாற்றையும் நம்ம சேக்கிழார்கிட்ட நம்ம கற்றுக்கொள்ள முடியும். இவ்வளவு செய்திகள் அவருக்கு தெரியல. அதனால என்ன சொல்லிட்டாரு, காட்டுமிராண்டி மொழிட்டார். காட்டுமிராண்டி மொழினா என்ன பொருள் நல்லா தெரிஞ்சுக்கும். காட்டுமிராண்டி மொழினா என்ன, ஆதி மனிதன் பேச தொடங்கிய போது அதுக்கு எழுத்து வடிவம் இல்லை, அதுக்கு இலக்கியம் இல்லை, அது செறிவான உள்ளடக்கம் கொண்டதல்ல. அந்த மொழி அதாவது ஓசைகளை கொஞ்சம் தெளிவாக எழுப்புற அந்த தெளிவான ஓசை குறிப்புகள் தான் காட்டுமிராண்டி மொழி. தமிழ் அப்படியா, இலக்கியங்கள் இலக்கணங்கள் எல்லாம் கொண்ட மொழி. வரி வடிவம் தனக்கென்று தனியாக ஒரு வரி வச்சிருக்கு. தமிழ் வந்து ஒருபோதும் காட்டுமிராண்டி மொழி அல்ல. அந்த பார்வை வந்து தவறான பார்வை. பெரியார் என்பது தவறான பார்வை. இதை நம்ம விமர்சிக்கும், அதுல ஒண்ணு தப்பு இல்லை. இதுல அவர் மாறி மாறி பேசியிருக்கார். ஒரு கட்டத்துல நான் வந்து ஏன் இந்திய இருக்கிறேன்னா நான் ஆங்கிலத்துக்காக தான் இருக்கிறேன், தமிழுக்காக இல்லைங்கிறாரு. இன்னொரு கட்டத்தில் தமிழை புறக்கணிக்க முடியாது, தமிழ் கட்டாயம் தமிழ்நாட்டுக்கு தேவைன்னா சொல்றாரு. அதனால இப்படி எப்ப சொன்னாலும் எதாவது சரியோ அதை எடுத்துக்கிட்டு மிச்சத்தெல்லாம் வந்து நம்ம விமர்சிக்காம விட முடியாது. மொத்தத்தில் அண்ணாவின் மொழிக் கொள்கையும் தவறானது. இதை சொல்றதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. சரியான மொழிக் கொள்கை எது, தமிழையே அனைத்து துறைகளிலும் ஆளச் செய்ய வேண்டும். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். ஒரு மொழிக் கொள்கை தான் உரிமை கொள்கை, இருமொழிக் கொள்கை ஏமாற்றுக் கொள்கை. பெரியார் சொன்னாலும் சரி, அண்ணா சொன்னாலும் சரி, மும்மொழிக் கொள்கை மோசடி கொள்கை. காந்தி சொன்னாலும் சரி, நேரு சொன்னாலும் சரி. அதனால வேண்டி இந்த ஒரு மொழிக் கொள்கையை மட்டும் வைத்து அவரை நம்ம புறக்கணிக்க முடியல. ஏன் முடியலன்னா ரெண்டு காரணம் நான் சொல்றேன். ஒன்று, சாதி ஒழிப்பில் அவர்தான் உறுதியானவராக நின்றார். அவர் ஒரு முன்னோடி. சாதி ஒழிப்பு தான் பெரியாருடைய சாரம். கடைசியா பெரியாரை பிடிந்தெடுத்து பார்த்தீங்கன்னா சாதி ஒழிப்பு நிற்கும். அதற்கு இணையாக ஆணாதிக்க எதிர்ப்பு, பெண் விடுதலைக்காக நின்றவர் அவர். அவர் அது வந்து பெரியாற்ற இருந்த மிகப்பெரிய ஒரு சிறப்பு அது. இந்த காரணங்களினால் அவர் சமூக நீதிக்கான போராட்டத்தில் தமிழ் தேசியத்துக்கு தேவைப்படுது. பெண் விடுதலையும் தேவை, சாதி ஒழிப்பும் தேவை. இந்திய அரசை, இந்திய அரசமைப்பை உறுதியாக எதிர்த்தவர் பெரியார். இந்த ரெண்டு காரணங்கள்னாலதான் தமிழ் தேசியம் அவரை போற்றுகிறது. இங்கதான் ஒரு கேள்வி எழுப்புறாங்க, என்னன்னா பெரியார் மட்டும்தான் சாதி ஒழிப்பை செய்தாருன்னு இங்க ஒரு சில பேர் வந்து கட்டமைக்கிறாங்க.
உதாரணத்திற்கு பெரியாருக்கு முன்னாடியே வந்து நிறைய தமிழ் ஆளுமைகள், வள்ளலார் உட்பட, சித்தர்கள் சிவவாக்கியார் உட்பட, அதற்கு முன்னாடி இருந்த அயோத்தாச பண்டிதர் அட்டமலை சீனிவாசன் இப்படின்னு பல நபர்கள் வந்து சாதி ஒழிப்பிற்காக தமிழ்நாட்டில் இயங்கி இருக்கிறாங்க. அவர்களாலையா விட்டுட்டு பெரியார் தான் சாதி ஒழிப்பை வந்து முன்னிலைப்படுத்தினார்னு பேசுறதை எங்களால் ஏற்க முடியல, பெரியாரும் போராடினார்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த முறையை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது சரியான பார்வை தான். நான் பெரியார் மட்டும்தான் தொடங்கினாரு, அதுக்கு முன்னால இல்லைன்னா நான் சொல்லல. சித்தர்கள் இருக்காங்க, வள்ளலார் இருக்கிறாங்க, எல்லோரும் நம்முடைய மரபு தான், அதெல்லாமே தமிழ் மரபு தான், யாரும் மறுக்கல. நான் என்ன சொல்றேன், இப்ப இந்திய விடுதலை போராட்டத்தை காந்தியாருக்கு முன்னா எத்தனையோ பேர் முன்னெடுத்தாங்க, திலகர் இருந்தார். அதுக்கும் முன்னால நம்ம குறுநில மன்னர்கள் பாளையப்பட்டுக்காரர்கள்லாம் போராண்டாங்க. ஆனா என்ன சொல்றோம், நவீன அரசியல் வரலாற்றில் ஒரு முன்னோடின்னு சொல்றேன் இந்திய விடுதலை போராட்டத்தில். இப்ப நான் என்ன சொல்றேன், வள்ளலார் எதுவும் அரசியல் கட்சி எதுவும் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாரா என்ன? அப்படி இல்லை. அவர் அவர் தளத்தில், பண்பாட்டு தளத்தில் அவர் உறுதியாக எதிர்த்து நின்றார். நந்தன் கூட சாதி ஒழிப்பு போராளினே எடுத்து கோயில் உழைப்புக்கான முன்னோடியாக திகழ்ந்தார். இன்னும் எத்தனையோ பேர் சித்தர்கள்லாம் பாடியிருக்கிறாங்க, எதையுமே நான் மறுக்கல. இன்னும் சங்கத்தமிழ்லயே இருக்கு, சங்கத்தமிழ் இலக்கியத்திலேயே தமிழ் ஒன்றுபட்டிருப்பது, தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்று அப்படிங்கிறதுக்கான செய்திகள்லாம் இருக்கு. நிகர்மையை சமத்துவத்தை போற்றக்கூடிய இலக்கியம் தான் சங்க இலக்கியமும், எல்லாம் சரிதான், எதையுமே மறுக்கல. ஆனால் பிரித்தானியர் இந்தியாவில் ஆட்சி நடத்த தொடங்கி ஒரு அரசியல் இயக்கங்கள் தலையெடுத்த பிறகு, காங்கிரஸ் இயக்கம் தலையெடுக்குது, வேறு கட்சிகள் தலையெடுக்கிறாங்க, 1906 முஸ்லிம் லீக் தலையெடுக்குது, இந்த நவீன காலத்தில் மாடர்ன் பீரியட், தற்காலம் அல்லது புதுமக்காலம், இந்த புதுமக்காலத்தில் சுயமரியாதை இயக்கம் தான் முதல்ல அதை முன்னெடுக்குது. அதனாலதான் நம்ம பெரியாரை முன்னோடியாக கருதும். இது மற்றவங்களும் இருந்தாங்க, ஆனா பெரியார் அளவுக்கு ஒரு வீச்சு பெறல. ரெண்டாவது நான் மீண்டும் சொல்றேன், இந்த தமிழர் தலைவர்ங்கிற பேர் அவருக்கு எப்ப கிடைச்சதுன்னா 38 மொழி போராட்டத்தின் போது கிடைத்தது. எல்லா அந்த குடியரசு ஏட்டுகளை எடுத்து பாருங்க, தமிழ்நாட்டு மக்களை எல்லா தரப்பினரையும் அவர் ஒன்றுபடுத்துறார். எதுக்காக? இந்தியை எதிர்ப்பதற்காக, இந்திய ஆதிக்கத்தை எதிர்ப்பதற்காக. இந்திய வல்லரசியத்தினுடைய முன்னோட்டம் தான் இந்திய ஆதிக்கம், அதை எதிர்ப்பதற்கு எல்லோரையும் ஒன்றுபடுத்துறார். அப்போ உள்ள குடியரசு ஏடுகள்ல எல்லா பிரிவு மக்களையும் அழைக்கிறார். நீங்க அந்த போராட்டத்துல கலந்து கொண்டவர்கள் எல்லா பிரிவு மக்களும் இருந்தாங்க, தமிழர்கள் உட்பட எல்லோரும் அவரை தமிழர் தலைவர் அப்ப போட்டிருந்தாங்க. அதுல ஒண்ணும் தவறே கிடையாது, அவர் தான் அதுல முன்னோடி. அதையும் சமூக நீதிக்கான இயக்கத்தை ரெண்டையும் அவர் தான் இணைத்தார். இப்ப அகாலி தளம் இருந்தாங்கன்னா அவங்க ஓரளவுக்கு பஞ்சாப்ல அதை செஞ்சாங்க, ஆனா இவர் அளவுக்கு அவர்கள் வந்து முழுமையாக அந்த பஞ்சாபிய தேசியத்துக்கு வந்து சேரல. வங்காளிகள் இருந்தாங்க, வங்காள தேசியம் தான் இந்திய தேசியத்துக்கே முன்னோடி, அவங்கதான் வந்தே மாதிரம் கொடுத்தவங்க, அவங்க தான் நம்முடைய இந்த இப்ப இன்னைக்கு இந்திய தேசிய கீதமா இருக்குதே அந்த வங்க தேசிய கீதத்தை கொடுத்தவங்க எல்லாம் அவங்கதான். ஆனா அவர்களும் என்ன பண்ணாங்க, பிரித்தானியரை சார்ந்து சில சமூக சீர்திருத்தங்களுக்காக நின்றாங்க, ராஜாராம் மோகன் ராய் போன்றவர்கள்லாம். ஆனா இவர் அளவுக்கு பழைய சமூகத்தை அடியோடு புரட்டி போடுகிற நிலைப்பாடு இல்லை. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா, பெரியார் வந்து மற்றவர்களை போல என்று சொல்றதை விட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், நான் எல்லா தேசியங்களுக்கும் சொல்லல, இப்ப ஜோதிபா ஃபுலே இருந்தாரு மராட்டியத்துல இருந்தார், இன்னும் பல தலைவர்கள் இருந்திருக்காங்க. இதே நம்ம பக்கத்துல கேரளத்துல ஐயன்காளியும் நாராயண குருவும் இருந்தாங்க, அவங்களாம் அந்தந்த சமூகத்தின் முன்னோடிகள். இப்ப EMS வந்து சொல்லுவாரு, நம்ம கேரளா பொதுவுடைமை இயக்க அப்படி இருக்கும்போது அவங்கவுங்க போட்டுறாங்க, கருத்து வேறுபாடுகள் எவ்வளவு இருந்தாலும் அந்தந்த சமூகத்தில் இந்த போராட்டத்தை முன்னெடுத்த பெரியாரை நான் முன்னோடியாக மதிக்கிறேன். நீங்க சரி, அவருக்கு முன்னால முன்னோடிகள் இருந்தாங்கன்னு சொல்றதுனால தப்பு கிடையாது, சொல்லுங்க. ஆனா பெரியாரையே மறுக்கிறீங்க, அதுக்காக பெரியார் தான் எல்லாமே, பெரியார் தான் எனக்கு அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. பெரியாருக்கு ஒரு முதன்மை பங்கு இருக்கிறது, அந்த பங்கை நாம் அங்கீகரிக்கணும், அவருடைய குறைகளையும் நாம் விமர்சிக்கணும், சரியானவற்றை ஏற்றுக்கொண்டு நம்ம முன்னெடுத்து செல்லணும் தான் நம்ம சொல்றோம். நிச்சயமா, இன்னைக்கு இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது. இன்னைக்கு வந்து திராவிட இயக்கத்தவர்களோ அல்லது வந்து பொது உடம்பு சித்தாந்தம் பேசுபவர்களோ, தமிழ் தேசியவாதிகளோ, ஏன் ஒரு எக்ஸ்ட்ரீம் டெட் எண்ட்ல போய் நம்ம பார்த்தோம்னா, பாஜகவினர் கூட ஏதோ ஒரு வகையில பெரியாரை நாங்க ஏற்கிறோம், பெரியாரை பத்தி நாங்க கோட் பண்றோம் அப்படின்னு பேசக்கூடிய லெவலுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனா பெரியாரோட லைஃப்ல நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அவர் காங்கிரஸ் இருந்திருக்கிறாரு, வந்து வீதிதோறும் கதர சட்டுகளை கொண்டு போய் சேர்த்திருக்கிறாரு. ஆனா அவர் தான் பிற்காலத்துல இந்தியாவின் விடுதலை நாள கருப்பு தினமா அறிவிக்கிறாரு. ஆனா அவர் தான் காந்தி இறந்த போது இந்த தேசத்திற்கு காந்தி தேசம்னு பேர் வைக்கணும்னு சொல்றாரு.
சோ பெரியார் வந்து நிறைய முரண்பாடுகளான சித்தாந்தங்களோடவே பயணிச்சிருக்கிறாரா, இல்ல உண்மையிலேயே பெரியாருடைய கொள்கை தான் என்னவா இருந்துச்சு, எப்படி புரிஞ்சுக்கணும் அதை இன்றைய கால இளைஞர்கள்? பெரியார் ஒரு கிளர்ச்சிக்காரர், அவர் வந்து ஒரு கிளர்ச்சிக்காரர். அவருடைய குடியரசுங்கிற ஒரு ஏடு தொடங்கினார்னா என்ன குடியரசு? அது இந்திய குடியரசு அல்ல, தமிழ் குடியரசு. விடுதலை என்று ஒரு ஏடு தொடங்கினார், அது என்ன விடுதலை? சமூக விடுதலையும் நாட்டுக்கான விடுதலை ரெண்டையும் இணைத்த ஒரு விடுதலை. இதுதான் பெரியாருடைய பார்வை. அவர் அவ்வப்போது எழக்கூடிய சிக்கல்கள்ல எதிர்வினை ஆற்றுகிறார், போராடுகிறார். காந்தியை ஏன் போற்றுகிறார்? காந்தியை சுட்டவன் ஒரு RSS-காரன், ஒரு இந்துத்துவ வெறியன், ஒரு பார்ப்பன வெறியன். அவனுக்கு எதிராக உயிரை கொடுத்திருக்கிறார் காந்தி. உண்மையிலேயே காந்தியை நான் அதுக்காக மதிக்கிறேன். இந்தியா வந்து விடுதலை நாள் கொண்டாடி கொண்டிருந்த போது உயிரை பணையமைத்து நவகாளியில் நடைப்பயணம் சென்று கொண்டிருந்தவர் காந்தி. இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்காக தன் உயிரை பலியிட்டவர். அவருடைய கடைசி உண்ணாவிரதமே பாகிஸ்தானை இந்தியா ஏமாற்றக்கூடாது என்பதற்காக இருந்தவர். அதனால அவர் மேல உயர்ந்த மரியாதை வச்சிருந்தார். அந்த மதிப்பு வைத்திருந்த காரணத்தினால என்ன பண்ணாரு, அந்த நேரத்தில் அவர் சொன்னார். அதனாலேயே காந்தியினுடைய எல்லா கொள்கையிலையும் அவர் ஏற்றுக்கொண்டார்னோ, காந்தியையும் காங்கிரஸையும் ஒழித்து விட்டுத்தான் மறுவேளை என்று சொன்னதை திரும்ப பெற்றுக் கொண்டார் என்றோ அதுக்கெல்லாம் பொருள் கொள்ள கூட, ஒரு வரலாற்று நோக்கில் அந்த சந்தர்ப்ப சூழலை வைத்து புரிந்து கொள்ளலாம். இந்தியா சுதந்திரம் பெற்ற போது அவர் மிக தெளிவா சொன்னாரு, ஒரு கடன் ஒருத்தன் வாங்கினதை இன்னொருத்தனுக்கு மேடோவர் பண்றான், அந்த மேடோவர் பண்ற மாதிரி பிரிட்டிஷ்காரர்கிட்ட இருந்து பார்ப்பனர்களிடம் இது ஒப்படைக்கப்பட்டிருக்குது, இந்த அடிமைத்தனம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு, நம்ம அன்னைக்கு அவனுக்கு அடிமையா இருந்தோம், இனிமேல் இவனுக்கு தான் அடிமையா இருக்க போறோம் என்று தெளிவா சொன்னார். அதை துக்க நாளா அறிவிக்க சொன்னார். அண்ணா அவர் கூட இருந்து கொண்டே துக்கநாள் என்ற கருத்தை எதிர்த்தார். ஆனா அவரும் என்ன சொன்னார்னா, பெரியார் சொல்றதெல்லாம் உண்மைதான், உண்மையில சுதந்திரம் என்பது உண்மையான சுதந்திரம் கிடையாது, ஒரு காவல்துறையினுடைய கையோடு நம்முடைய கையில விலங்கு போட்டிருப்பாங்க, இந்த அந்த பக்கத்துல விலங்கு போட்டிருக்கிற போலீஸ்காரன் மாறி இருக்கிறான், ஆனால் மக்கள் மகிழ்ந்து கொண்டாடுகிற ஒரு நிகழ்ச்சியை நாம் எதிர்த்து நின்று கொண்டு துக்கமாக அனுசரிக்க கூடாது. இவ்வளவுதான் அண்ணாவோட கருத்து. மற்றபடி இந்த சுதந்திரம் பற்றி அவருக்கும் எந்த விதமான மாயையும் இல்லை, அந்த மயக்கம் இல்லை. அதனால வெண்ணி பெரியார் எடுத்த நிலைப்பாடு அன்றைக்கு இதுதான், அது இந்திய தேசியத்துக்கு மாறானது. அந்த நிலைப்பாடு தான் இன்னைக்கு தமிழ் தேசியத்தின் நிலைப்பாடாகவும் இருக்கு. இந்தியா விடுதலை பெற்றுடுச்சு, மக்கள் விடுதலை பெற்றுட்டாங்க, அயலாற்றிலிருந்து விடுதலை பெற்றுட்டோம், நம்ம பச்சையா தெரியுதே, சுதேசி இயக்கம் தான் சுதந்திர போராட்டத்தினுடைய தொடக்கம் அமைஞ்சிச்சு. இன்னைக்கு ஒரு சுதேசி இயக்கம் நடத்தினா காங்கிரஸ் ஒத்துக்கொள்ளுமா, பாஜக ஒத்துக்கொள்ளுமா, இந்திய அரசு ஒத்துக்கொள்ளுமா? தினந்தரும் அயல் நாட்டில இருந்து என்ன முதலீடு வரவழைக்கலாம், அயல் நாட்டு சரக்குகளை விற்பது, உலக அளவில் முதலீடு ஏற்றுமதி செய்வது, இதுக்கு தானே துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு சுதேசி இயக்கம் உண்டா? அதனால வேண்டி அந்த நிலைப்பாட்டில் அவர் சரியாகத்தான் இருந்தார். அதனுடைய தொடர்ச்சி தான் தமிழ் தேசியம். தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு இந்த நிலைப்பாட்டை புறக்கணித்தால் எப்படி? ஆமாமா சொன்னார் பெரியாரு, அதை நம்ம மறுக்க முடியாது. ஆனாலும் பெரியாரை நம்ம எதிரியா பார்க்கணும்னா எப்படி பார்க்க முடியும்? அப்படி பார்க்க கூடாது. ரெண்டாவது சாதி ஒழிப்பு, இந்த ரெண்டையும் வந்து அவற்றிலிருந்து நம்ம யாரும் பிரித்தெடுக்க முடியாது. அதை நாம் உயர்த்தி பிடிக்கணும். திராவிடம் என்ற கருத்துக்கு போய் அவரை முழுக்க முழுக்க துணையை அடைச்சிட்டு வர வேண்டிய தேவையில்லை. ஏன்னா திராவிடம் என்ற ஒரு மொழி இல்லை, திராவிடம் என்ற ஒரு இனம் இல்லை, திராவிடம் என்ற ஒரு நாடும் இல்லை. திராவிடம் என்று என்ன இருந்துச்சுன்னா, தென்னாட்டு பிராமணர்களுக்கு திராவிடர்கள்னு பேர், அவங்கதான் திராவிடர்கள். பஞ்ச திராவிடம் என்று சொல்லப்பட்டிருக்குது. அது ஐந்து வகையான பகுதிகளைச் சேர்ந்த, ஐந்து இனங்களைச் சேர்ந்த பார்ப்பனர்களுக்கான பேர். இந்த செய்திகளில் தோழ மணியரசன் சொல்றதெல்லாம் சரிதான், அதுல ஒண்ணு மறுப்பு இல்லை. சரி, அப்ப ஏன் இவர் திராவிடர்னு பேர் வைத்துக் கொண்டார்? அந்த பேரும் சரியில்லாத பேர் தான். தமிழர் கழகமா இருக்க வேண்டியது ஏன் திராவிடர் கழகமானுச்சு? ஆணுச்சு. 56க்கு பிறகு ஒரு முடிவுக்கு வந்தார்ல, இதெல்லாம் ஒண்ணும் திராவிட நாடு இல்லை, இவெல்லாம் தொலைஞ்சா சரி, கன்னடம் ஆந்திரம்லாம் போயிட்டா நமக்கு நல்லது, ஒழுங்கா போராடலாம், இவன் தான் பின்னு கெடுத்துக்கிட்டு இருந்தான் என்று சொன்னார்ல. அதுக்கு பிறகு மேற பேரை மாத்திக்கிட்டு இருக்கலாமா? மாத்திக்கிட்டு இருக்கலாம், மாத்திக்கல. இப்ப என் பேரெல்லாம் நான் மாத்திக்கல, தமிழ் தேசியத்துக்கு வந்துட்டுமே என் பேரை நான் மாத்திக்கல, அப்பா வச்ச பேருன்னு வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அது மாதிரி ஒரு இயக்கம் பேர் தான் அவர் வச்சிருந்தாரு, திராவிடர் கழகம்னு. 56க்கு பிறகு அது திராவிட நாட்டுக்காகவோ திராவிடருக்காகவோ திராவிடம் என்ற கோட்பாட்டுக்காகவோ நிக்கல. அப்ப அவங்க என்ன பண்றாங்க இன்னைக்கு, திராவிடம் என்று சொன்னால் அது சில கருத்தியல்கள், இப்ப சுபவி போன்றவங்க சொல்றாங்க, ஆணாதிக்க ஒழிப்பு, சாதி ஒழிப்பு, இன்னொன்னு மறக்காம சொல்லணும் அவங்க, வடவர் எதிர்ப்பு, இதுவும் திராவிடம் தானே. ஆனா இந்த இந்த கொள்கைகளின் தொகுப்பு தான் திராவிடம் என்று சொன்னால், நீங்க அந்த பேரை வச்சுங்க, எனக்கு மறுப்பு இல்லை.
இன்னும் சொல்ல போனால் திராவிட இயக்கம் என்ற ஒன்று, அது என்ன கருத்துக்களுடையது என்ன தலைமையுடையதா இருந்தாலும் சரி, அந்த திராவிட இயக்கம் என்று சொல்வது இந்த கருத்துக்களை குறிக்கிற அளவில், இந்த கருத்துக்களுக்காக மக்களை விழிப்பூட்டிய இயக்கம் திராவிட இயக்கம் தான். இந்த கருத்துக்களுக்காக போராடி இருக்கிறாங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டம் திடீர்னு வந்து வானத்திலிருந்து குதிக்கல. திமுக தொடர்ந்து ஏற்படுத்திய விழிப்பினால்தான் இந்திய போராட்டம் 65 வெடிச்சிச்சு. இந்த பங்கையெல்லாம் நம்ம மதிக்கிறோம். அப்படி மதிக்கும் போது நான் என்ன சொல்றேன்னா, தமிழ் தேசியம் என்பது கருத்தியலாக எப்படி படிமலர்ச்சி அடைந்திருந்தாலும் சரி, ஒரு மக்கள் இயக்கமாக வெகுஜன இயக்கமாக பார்த்தா அந்த திராவிட இயக்கத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் வந்திருக்கு. திராவிட இயக்கம் என்ற கூட்டை உடைத்துக் கொண்டு, முட்டையை உடைத்துக் கொண்டுதான் இது வந்திருக்கு. ஆனா தமிழ் தேசிய அது மட்டும் நான் சொல்லல, வேறு பல வடிவங்கள்ல வருதான். வெகுஜன இயக்கம், பெருந்திரள் இயக்கம் என்றால் தமிழ் தேசிய உள்ளடக்கம் கொண்ட உரு தெரிந்த ஒரு பெருந்திரள் இயக்கம் தான் திராவிட இயக்கம். நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன். மார்க்சியம் எங்கிருந்தெல்லாம் வந்துச்சுன்னா, ஜெர்மானிய மெய்யியல் இருந்து வந்துச்சு, பிரெஞ்சு சோசியலிஸ்ட்ல இருந்து வந்துச்சு, ஆங்கிலேயர்களுடைய அரசியல் பொருள் இருந்து வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு வெகுஜன இயக்கம் என்ற முறையில எங்கிருந்து வந்துச்சுன்னா, சாசன இயக்கத்திலிருந்து வந்துச்சு. சார்ஜிஸ்ட் மூமெண்டினுடைய தொடர்ச்சியா தான் மார்க்சியம் வந்துச்சு. அது போல நம்ம என்ன பாக்குறோம்னா, இந்த தமிழ் தேசியத்திற்கு ஒரு வெகுஜன அடித்தளம் எங்கிருந்து கிடைத்ததுன்னா, திராவிட இயக்கத்திலிருந்து கிடைத்தது. இதை நான் அங்கீகரிக்கிறேன். இதுல பெரியாருக்கு மிக முக்கியமான பங்கு இருக்கு. இதுல ஒரு சின்ன குழப்பம் இருக்கு, நான் சொல்றேன் அருண்மொழிவர்மன். என்ன குழப்பம் இருக்குன்னா, திராவிடம்னா திமுகவோட கொள்கைகள்னு புரிஞ்சுக்கிறாங்க. திமுகவினுடைய சந்தர்ப்பவாத அரசியல் இருக்கு பாருங்க. இ காங்கிரஸோட கூட்டு சேர்ந்தாங்க, பாஜகவோட கூட்டு சேர்ந்தாங்க. இந்த முதலமைச்சர் பதவியை தூக்கி வச்சுக்கிட்டு முத்தம் கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதிகாரம் இல்லாத பதவிக்காகவே அரசியலை வீணடிக்கிறாங்க. குடும்ப அரசியல் நடத்துறாங்க. கட்சியை இயக்கத்தை தனியார் குடும்பத்தை போல மாத்தி வச்சுட்டாங்க. எல்லா விதத்திலும் சீரழிந்து போயிட்டாங்க திமுக அதிமுக. இதை வைத்து கொண்டு திராவிட இயக்கம்னு பார்க்க கூடாது. இது இதுதான் திராவிடம் என்றால், இந்த திராவிடத்தை பழிக்கிற நம்முடைய தோழர் செந்தமிழன் சீமான் தான் இதே திராவிட அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறார். முதலமைச்சர் பதவியை உயர்வாக மதிப்பது, தில்லி அரசமைப்புக்கு உட்பட்டு பதவிகளை பெறுவதற்காக தேர்தலில் நிற்பது, இதற்கு ஏற்ற ஒரு அரசியலை நடத்தி கொண்டிருப்பதுன்னு பார்த்தா, சீமான் வந்து திராவிட அரசியலுடைய இன்னொரு அமைப்பாக அமைந்திருக்கிறார். திராவிடம் பேசாத திராவிட இயக்கம் அது. புரியுதுல நான் சொல்ல உங்களுக்கு? அதனால வேண்டிய தமிழ் தேசியம்னு சொன்னால், அது வெறும் அந்த தமிழ்ங்கிற சொல்லு தமிழ் தேசியம்னு உச்சரிக்கிறது, தமிழின் தொன்மை பற்றி பேசுவது மட்டுமல்ல, இன்றைய தமிழர்களுக்கு இறைமை மீட்புக்கு வழிகாட்டணும். தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கத்தை நீங்கள் கையில் எடுத்து கொண்டு செல்லணும். அதுக்கு போராடாமல் நீங்க தமிழை உயர்ந்து பேசுவது, அதே நேரத்தில் முதலமைச்சர் பதவிக்காக போராடுவது என்றால் அது தமிழ் தேசியம் அல்ல, அதுதான் திராவிடம். அந்த திராவிடத்தினுடைய மோசமான பக்கம் அது. திராவிடத்தினுடைய நல்ல பக்கம் தமிழ் தேசியம் எடுத்துக்கொள்ளுது. ஓகே, இன்னொரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க, நீங்களே கூட கேட்டிருப்பீங்க, திராவிடத்திற்குள் தான் தமிழ் தேசியம் அடக்கம் அப்படின்னு திராவிட கழக தலைவர் ஐயா திருக்கி வீரமணி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. திராவிட இயக்கத்தில் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது திராவிடம்ங்கிறது அடிமரம், தமிழ் தேசியம்ங்கிறது கிளைதான், கிளையிலிருந்து அடிமரத்தையே வெட்டுவீங்களா அப்படின்லாம் வந்து கேள்வி எழுப்புறாங்க. இதனுடைய நீங்க உடன்பட்டு போறீங்களா? பெரியாரை பகுத்து பார்க்கணும். தமிழர்கள் ஒரு மொழி வழி தேசமாக, மொழி வழி தேசிய இனமாக உருப்பெற்றது எப்போது? இந்த நூற்றாண்டிலா, சென்ற நூற்றாண்டிலா? இல்ல, தமிழர்கள் மொழி வழி தேசிய இனமாக ஒரு லிங்குஸ்டிக் நேஷனாலிட்டி என்று உருவானது என்பது தொல்காப்பியர் காலத்துல. அப்பிய தமிழ் கூறும் நல்லுலகம் தானே, வடவேங்கடம் தென்குமரி ஆகியனை தமிழ் கூறும் நல்லுலகம், இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கினை. அன்னைக்கு சேர சோழ பாண்டியர்களா இருக்கும் போதே தமிழ் என்ற உணர்ச்சி, தமிழ்நாடு என்ற உணர்ச்சி வந்து விட்டது. அன்னைக்கு ஏது திராவிடம்? உங்க திராவிடம் எப்ப வந்துச்சு? அது எப்படி அடிமரம்? இல்ல, தமிழ் தேசியத்திலிருந்து சிலவற்றை திராவிடம் எடுத்துக்கொண்டதுன்னு பேசுங்க. தமிழ் தேசியம் தான் அடித்தளம், திராவிடம் அடித்தளம் கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, வெகுஜன இயக்கமாக நவீன காலத்தில் பெரியாரை எப்படி சொல்றோமோ, அதே போல நவீன காலத்தில் திராவிட இயக்கம் என்பது தமிழ் தேசியத்தை உள்ளடக்கமாக கொண்டு இயங்கியது. இப்ப இவங்கெல்லாம் யார் சேர்ந்து எடுத்துக்கிட்டாங்க? யாது ஊரே யாவரும் கேளீர் எடுத்து பேசுறாங்களே, யாது ஊரே யாவரும் கேளீர் தமிழ்ல இருந்து வந்துச்சா திராவிடத்துல இருந்து வருதா? உங்களுக்கு தொல்காப்பியத்துக்கு திராவிடத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? திராவிடம் வந்து தமிழ் தேசியத்திற்குள்ள வந்து அடக்கம் அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா? இப்ப இதை கொஞ்சம் நல்லா புரிய வைக்க விரும்புறேன். என்னன்னா, தமிழ் தேசியம்னு சொல்லி எதை சொல்றோம்? ஒன்று,
நாம் தமிழர்கள் என்ற அந்த உணர்வு, அந்த மனநிலை, மென்டல் மேக்கப்னு சொல்லி ஸ்டாலின் சொல்லுவார், அந்த தேசியம் அது வந்து திராவிட இயக்கமோ இந்திய தேசிய இயக்கமோ இதெல்லாம் வந்ததுக்கு பிறகு அல்ல, அதையெல்லாம் விட முந்தையது. இரண்டாவது தமிழ் தேசியம்னு நம்ம சொல்றது அதனுடைய அரசியல், அரசியல் கருத்தியல், அதனுடைய இயக்கம். நவீன காலத்தில் புதும காலத்தில் யார் எதிரி யார் நண்பன் என்ன வியூகம் இருக்கிறது, இதற்கான ஒரு இயக்கம். நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்கத்திலிருந்து தான் திராவிட இயக்கமே வந்துச்சுன்னு சொல்லணும். இந்திய தேசிய இயக்கத்தை மறுதளித்து நெகேஷன் ஆஃப் த நெகேஷன், மறுப்பின் மறுப்புன்னு சொல்லுவாங்க மார்க்சியத்துல. ஏன், பெரியார் இந்திய தேசியத்துல தானே இருந்தார், 25 தான் அவர் மீறி வர்றார். ஒரு காலத்தில் லெனின் சொன்னாரு, இந்த தேசிய இயக்கங்கள் அனைத்தும் ஜனநாயக உள்ளடக்கம் கொண்டவைன்னு சொன்னார். ஜனநாயக உள்ளடக்கம்னா என்ன, மக்களாட்சி தன்மை கொண்டது, குடியாட்சிய தன்மை கொண்டது. அப்ப இந்திய தேசிய இயக்கத்தை வளர்ப்பதற்கு யார் தேவை, மக்கள் தேவை. அந்த மக்கள் எப்படி இருக்கிறாங்க, வெவ்வேறு மொழி பேசும் மக்களா இருக்காங்க. அப்ப இந்திய தேசியத்தினுடைய ஒரு அங்கமாகவே தமிழ் தேசியத்தை வளர்க்க வேண்டி இருக்கு. இது நீங்க வந்து பாரதியார்கிட்ட பாக்குறீங்க, செந்தமிழ் நாடுங்கும் போதிலேருந்து பாடுறாரு, அப்புறம் பாரத மணித்திரு நாடுங்கிறார். ஒரு பக்கம் அவர் அடிப்படையில் அவர் ஒரு இந்திய தேசிய பாவலர், ஆனால் அவரால் தமிழ் தேசியத்தை ஒதுக்கிவிட்டு அதை செய்ய முடியாது. அதே போல நீங்க வந்து கப்பலோட்டிய தமிழன் வஉசி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவரை நம்ம என்ன சொல்றோம், கப்பலோட்டிய இந்தியன் என்னைக்காவது சொல்லியிருக்கோமா, கப்பலோட்டிய தமிழன். எதுக்காக கப்பலோட்டினாரு, இந்திய தேசியத்துக்காக கப்பலோட்டினார். அப்ப இந்திய தேசிய இயக்கம் வீச்சோடு வரும்போது அது பல்வேறு ஜனநாயக இயக்கங்களை விளைவிக்கிறது, அதனுடைய எதிரொலியாக பல்வேறு ஜனநாயக இயக்கங்கள் தோணும். சுயமரியாதை இயக்கமும் அப்படிதான் வந்துச்சு. அப்ப இந்திய தேசியத்திலிருந்து திராவிட தேசியம் வருது, அப்ப என்ன அர்த்தம், ஆனால் இந்திய தேசியம் இருக்கிற காலத்திலேயே தமிழ் தேசிய இயக்கம் வந்துடுச்சு. திருவிக்க தமிழுக்காக போராடினார்னா பண்பாட்டு தளத்தில், மொழி தளத்தில், அது தமிழ் தேசியத்துக்கான போராட்டம் அது. இப்ப பிற்காலத்தில் சம்பத் வந்து திமுகலேருந்து விலகி திராவிட மோசடின்னு சொல்லிட்டு தமிழ் தேசிய கட்சி தொடங்குறாரு. இப்ப பெரியாருடைய அண்ணன் மகன் அவரு, பெரியார் இயக்கத்துல அது வரைக்கும் வர்றாரு. திமுகவினுடைய 50 தலைவர்கள்ல ஒருத்தர் அவர் திராவிட மோசடி என்று தமிழ் தேசிய கட்சின்னு ஆரம்பிக்கிறார். இப்ப திராவிடத்துக்குள்ளே இருந்தா அது வந்துச்சுன்னா நம்ம சொல்றதே அப்படி இல்லை அர்த்தம். அதற்கு தமிழ் போற்றுவது, தமிழை போற்றுவது, ஆணாதிக்கத்தை எதிர்ப்பது, சாதி ஒழிப்புக்காக நிற்பது, மடவர் ஆதிக்கத்தை எதிர்ப்பது என்பது எல்லாமே உள்ளடக்கத்தில் தமிழ் தேசியம்தான். அந்த உள்ளடக்கம் திராவிட இயக்கத்திடமும் இருந்தது, ஆனா சரியான வடிவத்தில் அது வெளிப்படல. அந்த சரியான வடிவத்தை கொடுப்பதற்கு பல்வேறு தமிழ் தேசிய அமைப்புகள், மாப்போசி ஒரு பக்கம் எல்லையை வச்சு நிலத்தை அடிப்படையா வச்சு அவர் ஒரு இயக்கத்துக்கு தலைமையேற்று நடத்தினாரு. சம்பத்து திமுக விலகி வந்து திராவிடத்தினுடைய தவறுகளை வெளிப்படுத்தினாரு. நாம் தமிழர் ஆதித்தனார் வந்தார். எல்லாம் வெவ்வேறு காரணங்கள்னால காலப்போக்கில் கரைந்தும் அழிந்தும் போய்விட்டார்கள். ஆனா அதுக்காக என்ன சொல்ல முடியாதுன்னா, இதுல இருந்தான் தமிழ இந்த கட்சியில இருந்தான் வந்துச்சு அந்த அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால நம்ம என்ன சொல்றோம்னா, திராவிட கருத்தியல் என்பது ஒரு பக்கம் ஒரு முற்போக்கு உள்ளடக்கம் கொண்டதாக இருக்கிறது. அந்த முற்போக்கு உள்ளடக்கம் தமிழ் தேசியமாக இருக்கு. இன்னொரு பக்கம் அது தமிழ் என்ற அந்த அடையாளத்தை சிதைப்பதாகவும், தமிழருக்கு வேறொரு இனப்பெயர் சூட்டுவதாகவும், கடைசியா திமுகவை எடுத்துக்கொண்டால் தமிழர்களை இந்திய தேசியத்திற்கு அடிமைகளாக மாற்றி அடிமை கண்காணிகளாக பதவி உட்காருவதற்கான அரசியலாகவும் சீரழிந்து போய்விட்டதுன்னு சொல்லணும். நீங்க சொல்றதுன்னா அடிப்படையா வச்சு பார்க்கும்போது பெரியாரை வந்து தமிழ் தேசியத்தின் எதிரியாக சித்தரிப்பதில் உடன்பாடு கிடையாது, ஆனா தமிழ் தேசியத்தின் தலைவராக நீங்க வந்து சித்தரிப்பதை உடன்பாடு கொள்றீங்களா? தமிழ் தேசியத்துல யார் இயக்கம் நடத்துறமோ அவங்கதான் தலைவராக வர போறாங்க. மக்கள் இயக்கங்கள் நடத்துறவங்களுக்கு அவரை யாரும் தமிழ் தேசியத்தின் தலைவர்னு சொல்லிக்கல. அவரை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசியத்தின் முன்னோடிகளில் ஒருவர், தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர் அல்ல, தமிழ் தேசியத்தினுடைய முன்னோடிகளில் ஒருவர் அப்படின்னு நான் சொல்றேன். நிச்சயமா இந்த பெரியாரோட பிறந்தநாள் அன்னைக்கு அவரை பற்றிய பலவிதமான கூறுகளை வந்து ரொம்ப பட்டியலிட்டு அவரை ஒரு விமர்சன பார்வையோடுமே அணுகலாம் அப்படிங்கிற ஒரு இன்னொரு முக்கியமான ஒரு பார்வையை கொடுத்துருக்கிறீங்க. அதே போல அவர் எப்படி இந்த சமூகத்திற்கு தன்னுடைய பங்கினை ஆற்றி இருக்கிறார், சமூகத்தில் இருக்கக்கூடிய புறையோடி போயிருக்கக்கூடிய சாதி அழுக்குகளை களைவதற்கான தன்னுடைய வேலையை எப்படி சமூகத்துக்கு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது நீங்க பட்டியலிட்டு பேசியிருக்கிறீங்க. இந்த நேரத்தில் எங்களுக்காக உங்களுடைய வருகையையும் கருத்தினையும் பதிவு செய்து கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. தமிழர்த்தியா ரொம்ப நன்றிங்க. நன்றி.
நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு கொடி பறக்குது நேர்காணல் பகுதியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.